பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். பிதா நாளிலே நாம் ஆண்டவரை நன்றி சொல்வோம். நம் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். திருப்பாடல் 103:1-2 நாம் வாசிக்கிறோம், பிறந்த நாள்ல இரக்கம் நிறைந்த நம் ஆண்டவருடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து கொள்வோம். இதனால உருக்கமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளுக்கு அவன் நன்றி சொல்வோம். இந்த நாள் முழுவதும் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். சிறப்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். மத்தேயு நற்செய்தி 18:21-35 அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, பாதங்களை கட்டி உறவு உலக படைப்போம். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவனான நன்னையும் செய்து விடல் என்பது திருவள்ளுவரின் கூற்று. நம் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு கொடுத்த மிக முக்கிய சீதனம் மன்னிப்பு பண்பாடு. இந்திய நச்சரி வாசகத்திலே ஒரு தெனாரியம் என்பது ஒரு நாளுக்குரிய கூலி, 60 தெனாரியம் என்பது ஒரு தாலந்து. எனவே 10,000 தாலந்து என்பது 250,000 ஆண்டுகள் தினமும் உழைத்தால் கிடைக்கக்கூடிய கூலிக்கு சமம். அந்த அளவுக்கு கடன்பட்ட ஒரு பணியாளரை அரசர் மன்னிக்கிறார். ஆனால் அந்த பணியாளரோ வெறும் 100 தெனாரியம் கொண்ட கடன்பட்ட தன்னுடைய உடன் பணியாளரை தண்டிக்கிறார். அதே போலதான் கடவுள் நம் ஊருடைய அளவற்ற பாவங்களை, நாம் எத்தனை முறை எந்த பெரிய தவறு செய்தாலும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது போல நாமும் பிறரின் பாவங்களை மன்னிப்பதன் வழியாக ஒப்புரவை ஏற்படுத்தும் ஒரு இறை சமூகமாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் இயேசு ஆண்டவர் கற்பித்த அந்த ஜெபத்தை நாம் சொல்லுகிற பொழுது, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும் என்று நாம் ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மன்னிக்க மறக்கும் பொழுது சுவர்களை கட்டி உறவுகளை நாம் பிரிக்கிறோம். ஆனால் மன்னிக்கிற பொழுது பாலங்களை கட்டி புதியோர் உலகம் படைக்கிறோம். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், பங்காக இருக்கலாம், பணி செய்யக்கூடமாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம். இன்று நம்முடைய எத்தனை ஒரு உண்மையிலே நம் மனம் மாற நாம் மன்னிக்கிறோம். இதை காண வழிக்கிறார் மன்னி. இயேசு ஆண்டவர் கூட தன்னை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் முன்னாடி உழந்தால் படிட்டு அவனுடைய கால்களை கழுவினார். யூதாசே, மனுமகனை முத்தமிட்டா காட்டி கொடுக்கிறார். இயேசு ஆண்டவர் யூதாசை கூட மனமாற மன்னித்தார். சிலுவையிலே தொங்கிய பொழுது தந்தை இவர்கள் செய்வது என்னிருந்து அறியாமல் செய்கிறார்கள், உங்களை மன்னியும் என்று சொல்லி அவளையும் மன்னித்தார். இந்த நாள் மன்னிக்க வேண்டிய நாள். அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்க வேண்டிய நாள். இந்த நாளில் ஆண்டவரே, மன்னிக்கக்கூடிய அந்த நாளில் எனக்கு தாங்க, மன்னிக்க வேண்டும். எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும்? 7 அல்ல 70 முறையே நான் உங்களில் உரைக்கிறேன். இரக்கம் காட்டிட்டு இரக்கம் பெறுவாய். வானக தந்தை நீ மன்னித்தால் உன்னையும் மன்னித்திருவார். தெய்வம் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் இந்த நாளில் பாடலாக பாடி ஜெபிக்கலாமா? மன்னி, மன்னிச்சுடு, உன்னுடைய சகோதர சகோதரியை மன்னிச்சுடு. தெய்வம் அழைக்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 28:13 தம் குற்றப்பழிகளை மூட்டி மறைப்பவரின் வாழ்க்கை வள்ளம் பெறாது, அதை ஒப்புக்கொண்டு விட்டு ஆண்டவருடைய வழியில வருகிறவர் இரக்கம் பெறுவார். 1 யோவான் 1:9 நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். நம்பிக்கைக்குரிய நேர்மை உள்ள நம் தேவனிடம் நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? இதோ தேவன் அழைக்கிறார். தேவன் அழைக்கிறார். 7 முறை அல்ல 70 முறை
நான் உனக்கு சொன்ன அந்த வாழ்த்தை என்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வாக்க முடியுமா, வாழ முடியுமா? தெய்வம் அழைக்கிறார், ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், நான் மன்னிக்கணும், அந்த சக்தியை தாங்க ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கலாமா? மன்னிக்க வேண்டும் எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும். ஏழு அல்ல 70 முறையே நான் உங்களிடம் உரைக்கிறேன், இரக்கம் காட்டிடு, இரக்கம் பெறுவாய், வானக தந்தை உங்களையும் மன்னிக்கிடுவார். உன்னுடைய சகோதர சகோதரி மன்னிச்சா வானக தந்தை உன்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவார். ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தைகளை நாம் பக்தியோடு பாடலாமா? எழுபது முறையே தன்னை உங்களையும் மன்னிப்பிடுவார், இரக்கம் காட்டிடு, இரக்கம் பெறுவாய், வானக தன்னை உங்களையும் மன்னிப்பிடுவார். மன்னியுங்கள், நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். உங்கள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரி மன்னமாற மன்னிக்காவிட்டில் விண்ணில் இருக்கிற உங்கள் தங்கை தந்தையை மன்னிக்கவே மாட்டார். இதோ தேவன் சொல்லுகிறார், மன்னி. நீங்கள் இருக்கிற இடத்துல யாராவது மன்னிக்க முடியாத இருந்தாங்கன்னா அவங்கள நேரத்தில் கண் முன்னால் கொண்டு வாங்க. நான் வாழ்கிறனுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் யாராவது மன்னிப்பேன், இவனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன், இவளை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவளை மன்னிக்க முடியாத கூட பரவாயில்ல, ஆண்டவரே அதை மன்னிக்கக்கூடிய அந்த சக்தியை தாங்க ஆண்டவரே, இந்த ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க, அந்த மன தைரியத்தை தாங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரை மன்னிக்கணும், அந்த மன்னிப்பை நான் வாழ்வாக்கணும், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. நாள் கணக்கா, மாத கணக்கா, வருட கணக்கா ஒரே வீட்டில் உட்கார்ந்துட்டு மனம் முகம் கொடுத்து பேச முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லவா? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் மன்னிக்க முடியாமல் பழிக்கு பழி வாங்கக்கூடியவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லவா? இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் மன்னிக்கணும், மன்னிக்கக்கூடிய அந்த சக்தியை தாங்க ஆண்டவரே. ஒரு முறையில், இரண்டு முறையில், ஏழு முறையில், 70 முறையில், ஆண்டவரே நீ சொன்னது போல எத்தனை முறை தவறு செய்தால் நீ என்ன மன்னிப்பது போல என்னுடைய சகோதர சொல்ல மன்னிக்கணும், அந்த ஆசை தாங்க ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஹோலி கிராஸ் டிவி மற்றும் பல குழுக்கள் வந்து நம்பிக்கை ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனை, ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் வாழணும். இந்த மன்னாட்டுகள் எல்லாம் நீங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பார்த்து ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதனாலே மன்னிக்கக்கூடிய அந்த சக்தியை மன தைரியத்தை தந்து நம் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.